கொடுத்திருக்கின்றோம். அந்த புகார்களை இதுவரையில் அது மீது என்ன நடவடிக்கை எடுத்தார் என்பது தெரியவில்லை. ஆனால் தேர்தல் நெருங்க நெருங்க இந்த ஆட்சியாளர்கள் புரிந்திருக்கிற பல்வேறு ஊழல்களை எங்களுக்கு பல தகவல் மூலமாக அறிவாலயத்திற்கு வந்து குவிகின்றது. அவற்றிலே ஒன்றை இன்றைக்கு மிக பயங்கரமாக உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு ஊழல் நடந்திருக்குமா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ஒரு நிகழ்வு தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதை குறித்து சிஏஜி என்று சொல்லப்படுகின்ற இந்தியன் ஆடிட் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ் ஆஃப் தி அக்கௌண்டன்ட் ஜென்ரல் எக்கனாமிக்ஸ் அண்ட் ரெவன்யூ செக்டர் ஆடிட் தமிழ்நாடு டிஎன்இபி என்பி கேஆர்ஆர் மாளிகை சென்னை 2 என்று அந்த முகவரியிலிருந்து எங்களுக்கு இர்ரெகுலர் கான்ஸ்டியூஷன் ஆஃப் ஆடிட் கமிட்டி என்ற ஒரு தலைப்பின் கீழ் இந்த ஆட்சியாளர்கள் 2011 to 2016 வரை மின்சார வாரியத்தில் ஒரு பயங்கரமான ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதனை எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். அதை நான் ஆங்கிலத்தில் படித்துவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு தமிழாக்கம் சொல்கின்றேன். தி கன்டென்ஷன் ஆஃப் தி கோல் விங் தட் தி WUC அதாவது வேகன் அண்டர் கிளியரன்ஸ் அன்லோடிங் சார்ஜஸ் அப்படின்ற ஒன்று WUC ஆர் வால்யூம் பேஸ்ட் ஒர்க் வாஸ் ஆல்சோ டிஸ்மிஸ் பை தி இன்டர்னல் ஆடிட் பை அப்சர்விங் தட் இஃப் WUC வாஸ் வால்யூம் பேஸ்ட் தென் தி போர்ட் ஷுட் ஹவ் கலெக்டட் தி சேம் ஆன் பர் எம்டி தட் இஸ் பர் டன் மெட்ரிக் டன் பேசிஸ் பட் VPT விசாகப்பட்டினம் போர்ட் ட்ரஸ்ட் வாஸ் கலெக்டிங் லேபர் சார்ஜஸ் வித் லெவி ஃபார் தி நம்பர் ஆஃப் லேபர் சப்ளை ஃபார் அன்லோடிங் ஒர்க் இட் மே பி நோட்டட் தட் தி கான்ட்ராக்டர் பேட் இதுதான் முக்கியம் தட் தி கான்ட்ராக்டர் பேட் ருபீஸ் 236.57 crores டு விசாகப்பட்டினம் போர்ட் ட்ரஸ்ட் வேரஸ் தமிழ்நாடு TNGEDCO தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு ரீஎம்பர்ஸ்ட் 1264.49 ரிசல்ட்டிங் இன் தி ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் 1226.64 crores டு தி கான்ட்ராக்டர் விதவுட் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் டியூரிங் 2011-16 இன்ட்ரெஸ்டிங்லி தி கோல் விங் ஜஸ்டிஃபைட் தி ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பார்பிடன்ட் சேலரி ஆஃப் 12,058 rupees பர் டே பர் ப்ரைவேட் கூலி அன்ஸ்கில்ட் ஒர்க்கர் டிப்ளாய்ட் பை தி கான்ட்ராக்டர் ஃபார் மேன்யூவல் அன்லோடிங் ஆஃப் கோல் ஃப்ரம் ரயில்வே வேகன்ஸ் டு விபிடி ஃபைனலி தி போர்டு இன்டர்னல் ஆடிட் பிரான்ச் ஹேட் டு ட்ராப் இஸ் ஆடிட் அப்ஜெக்ஷன் சைட்டிங் தி டாஸ்க் டு ஒபே தி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தி சிஎம்டி டன்ஜிகோ அதாவது என்னென்னா அந்த வேகன் கிளியரிங் லோடிங்க்கு வந்து அவன் கான்ட்ராக்டர் கேட்குறதே 236,56,000 57 lakhs ஆனால் இவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு 1,267,49,49 ரிசல்ட்டிங் தி லாஸ் ஆஃப் ஏறத்தாழ 1,026,00,000 crores அதிகமாக கொடுக்குறாங்க கோடி அவங்களுக்கு அந்த கான்ட்ராக்டருக்கு அவங்க கேட்காமலே கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்கன்னா இதை கொடுத்ததுக்கு என்ன டாக்குமெண்டல் எவிடன்ஸ்னு கேட்குறாங்க. அதுக்கு எந்த விதமான விளக்கமும் இல்லாமல் இந்த பணம் எங்கே போச்சு கான்ட்ராக்டருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் விட எக்ஸார்பண்ட்டாக அதிகமாக கொடுத்துருக்குறீங்களே இது எப்படி கொடுத்தீங்கன்னு ஆடிட்டில் கேட்குறாங்க. கேட்டதற்கு சிஎம்டி என்ன சொல்கிறாருன்னா அப்பொழுது இருந்த மின்சார வாரியத்தினுடைய சிஎம்டி அதை நீங்கள் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ராப் பண்ணுங்கன்னு வி ஒபேட் தி ஆர்டர் ஆஃப் தி சிஎம்டி
அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க நாங்கள் இது விட்டுவிட்டோம். ஆனால் இது குறித்து விசாரித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று அதான் ஒரு நாளைக்கு ஒரு வர்க்கருக்கு 12,058 ரூபா கூலி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கணக்கு காட்டியிருக்காங்க. தினக்கூலி ஒரு தினக்கூலிக்கு 12,058 ரூபா கொடுத்ததா கணக்கு காட்டி பணத்தை வாங்கியிருக்கிறாங்க. 1,226 கோடி ரூபாய் அதுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறது என்னன்னா, நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு ஏதாவது வந்து தி சேலரி ஆஃப் ருபீஸ் 12,058 பர் டே பர் ப்ரைவேட் கூலி அன்ஸ்கில்டு ஒர்க்கர். இது ஒரு சாதாரண கூலி ஆளுக்கு 12,058 ரூபாய் கொடுத்துருக்குறோம் என்று கணக்கை காட்டி 1,026 கோடி ரூபாய் கூடுதலாக பணம் பெற்றிருக்கிறார்கள் என்று ஆடிட் அப்ஜெக்ஷன் செய்திருக்காங்க. இந்த ஆடிட் அப்ஜெக்ஷன் சிஏஜி செய்த நேரத்தில் இதை நீங்கள் ட்ராப் பண்ணுங்கன்னு சிஎம்டி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவர்கள் அதை மறு விசாரணைக்கு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இது 2020 பிப்ரவரி மாதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆக இது சிஏஜி என்பது தமிழ்நாடு அல்ல, மத்திய அரசினுடைய கையில் இருக்குது. உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த சிஜேஜிஏஜியால் இந்திய அரசியலில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது. இது மத்திய அரசாங்கத்துக்கு உட்பட்ட ஒன்று. மத்திய அரசாங்கம் 2020 பிப்ரவரியிலிருந்து 2021 மார்ச் வரை இதை பற்றி கவனிக்கவில்லை என்றால் ஏன் இவர்களுக்குள் கூட்டு ஏற்பட்டிருக்கிறது இப்போவும் புரியுதா இல்லையா? அதே போல தான் எப்படின்னா 571 கோடி போன எலெக்ஷன் அப்போ பிடிச்சாங்க இல்லையா, கண்டெய்னர் சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சென்னை உயர்நீதிமன்றமே உத்தரவு போட்டது. ஆனால் 5 வருஷமாக இதுவரையில் ஒருத்தர் கூட விசாரிக்கல, அதுவும் மத்திய சர்க்கார் கையில் தான் இருக்கும் சிபிஐ. ஆக ஆக மொத்த ஆர்கே நகர் தொகுதியில் 89 கோடி கண்டெய்னர் லாரியில் பிடிச்சது ஒரு போன தேர்தல் அப்போ பிடிச்சாங்க, இந்த தேர்தலில் வந்துடுச்சு. ஆனால் பணம் யாருதுன்னு இதுவரையும் தெரியல. ஆக பிஜேபியை இவர்கள் ஏன் ஆதரிக்கிறார்கள் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு சர்க்காரும் சேர்த்து இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஊழலை மின்சார வாரியத்தில் மட்டும் குறிப்பிட்ட அந்த 5 ஆண்டுகள் செய்திருக்கிறார்கள் என்பதை இப்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்த நாங்கள் விரும்புகிறோம். அதாவது வந்து இப்போ நாங்கள் புகார் கொடுக்குறோம் சொன்ன பிறகு ஆட்சி முடியும் போதும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. டெய்லி பல வந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு விசாரித்தாலே கமிஷன் என்கொயரி கமிஷனுக்கு ரொம்ப பல ஆதாரங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக இப்போ கருத்து கணிப்பெல்லாம் பத்திரிகையில் வந்த பிறகு நிச்சயம் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் முடிவு பண்ண பிறகு இதெல்லாம் ஒன்று ஒன்றா வந்துருக்கு. அதெல்லாம் ஏற்கனவே கொடுத்து விட்டோம். எது எது தெரிஞ்சதோ அதெல்லாம் கொடுத்தோம். நாங்கள் எப்போவுமே வந்து வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ கொடுக்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது. ஆதாரபூர்வமாக எங்களுக்கு தகவல் கிடைச்சது எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு அதையெல்லாம் கவர்னர்கிட்ட கொடுத்தோமா என்ன எது எதுக்கு ஆத்தன்டிக்க. இது வந்து 95 எங்கள் தலைவர் கலைஞர் அப்படி தான் கொடுத்தார். அதுக்கு பிறகு தான் 5 ஆண்டு காலம் அவங்க ஆட்சி நடத்தி கமிஷன் அது கோர்ட்டு நீதிமன்ற விசாரணை கொடுத்து அதனுடைய தண்டனையிலே அம்மையார் கிடைச்சதெல்லாம் உங்களுக்கெல்லாம் தெரியும். இல்லை தளபதி எங்கள் தளபதி கண்டிச்சிருக்கிறாரு, வைகோ கண்டிச்சிருக்காரு, எல்லோரும் இந்த சர்க்கார் வந்து முதல்ல இவங்க ஆதரிப்பதாக இருந்ததாக தான் சொல்கிறாங்க. தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து இப்படி இல்லை அப்படி இல்லைன்னு அறிவிட்டதாக பேசிக்கிறாங்க. அதைத்தான் தலைவர் அவர்கள் ஏற்கனவே இப்படி ஒரு செய்தி இலங்கையிலேருந்து வந்தவுடனே பிரதமர் போய் அதை எதிர்க்கணும் இந்திய அரசாங்கம் எதிர்க்கணும்னு சொல்லி அறிக்கை விட்டவர் எங்கள் தலைவர் தளபதி தான். திமுகவுக்கு வாக்களித்தால் நில அபகரிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிடி ரவி சொல்லியிருக்காரு. இப்போ கொடைநாட்டில் அபகரிச்சது யார் என்று கோர்ட்டே தீர்ப்பு சொல்லியிருக்கேன். எங்களுக்கு ஒன்றும் தண்டனையும் வரல. இதுவரையில் அது சட்டம் போட்டதே தப்புன்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதி மதத்தில் ஷட் டவுன் பண்ணிட்டாங்களே. ஆனால் அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் வரை போய் நிலத்தை அபகரித்தவர் யார், அமிர்தாஞ்சம் கட்டு பில்டிங்கை அபகரிக்கணும்னு நினச்சது யார், அப்போது செய்தி வந்ததா இல்லையா? இளையராஜாவனுடைய தம்பி இருக்கிற பேர் கங்கை அம்மனுடைய வீட்டை அபகரித்தது யார், இப்படி பட்டியல் நீண்டு கொண்டே போக மக்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும். இது மக்கள்கிட்ட இப்போ சொல்லுவோம், அடுத்து ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் வந்து அதுக்குரிய நடவடிக்கை மேற்கொள்வார். திமுக வந்து தேர்தலில் வெற்றி பெறுங்கிற கருத்து எனக்கு வந்துருச்சு. இருந்தாலும் வாக்கு செலுத்தப்பட்ட நாளில் இருந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற நாளுக்கான ஒரு இடைவெளியில் அதிகமான நாட்கள் இருக்குது.
28 நாள் இருக்கு. இப்ப அந்த இடைப்பட்ட நாள்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இப்ப அதிமுகவுக்கு பிஜேபி வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால வாக்குப்பெட்டிகள்ல முறைகேடு நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் மக்கள் அளவுல கண்டிப்பா பரவலா இருக்கு. நாங்களும் விழிப்பாக இருக்கிறோம், நீதிமன்றத்தை நாடுவதும் தேர்தல் ஆணையம் நியாயமாக நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் போனோம். அது அண்ணில் நீதிமன்றத்திலும் வழக்குகள் அது குறித்து அதான் அதுதான் ஒரு கேட்ட கேள்விக்கு அதான் பதில். ஆனால் நீதிமன்றத்தில் பார்த்தா அதை பற்றி நான் கருத்து இப்போ சொல்லக்கூடாது, அது இப்போ சொல்லக்கூடாது. கோர்ட்டில் ஃபைல் நான் தான் பெட்டிஷனர், ஏன்னா நானே சொல்லுவேன். என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரெஸ்ஸுக்கு போயிட்டீங்களா அப்புறம் எதுக்கு எங்கிட்ட வந்தேன்னு கேட்டில் கேட்பாங்க. ஐ நாட் கிவ் ரூம்.